தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் கடை வீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். சென்னை தியாகராஜ நகர், கோவை ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட இடங்களில் விற்பனை களை கட்டியது. நாகை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நெல்லின் ஈரப்பதம் பற்றிய சோதனைக்காக மாதிரிகள் சேகரிப்பு. நீட் தேர்வில் நிச்சயம் விலக்கு பெறப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நீட் தேர்வு மூலம் அனைத்து இழைக்கும் பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட அழைப்பு. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவி சத்யா கொல்லப்பட்ட வழக்கு. சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு. மரபணு சோதனை நடத்தி 3 நாட்கள் ஆன பிறகும் பத்மாவின் உடலை ஒப்படைக்க மறுப்பு. தமிழக அரசு உதவ வேண்டும் என்று நரபலி கொடுக்கப்பட்ட பத்மாவின் மகன் உருக்கமான வேண்டுகோள். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ரோப் கார் சேவை இல்லாததால் இழுவை ரயில் சேவைக்காக பக்தர்கள் காத்திருப்பு. மூன்றாவது நாளாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் அந்தியூர் நகரம். பர்கூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு. கர்நாடக தமிழகம் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வினாடிக்கு 1,75,000 கன அடியாக தண்ணீர் வரத்து. மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,85,000 கன அடி நீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி நகரில் காவிரி கரையோர 200 குடியிருப்புகளில் புகுந்தது வெள்ளம். மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. அந்தியூர் பெரிய ஏரி வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் செல்லும் வாகன ஓட்டி. கைகளை கோர்த்து வாகன ஓட்டியை மீட்ட மக்கள். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை அணை விரைவில் நிரம்ப வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு திருமணம் செய்து கொண்டதாக நயன்தாரா விக்னேசிவன் தம்பதி அறிவிப்பு. வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பெற்றதில் விதிமீறல் இல்லை என்றும் விளக்கம். புரட்டாசி சனிக்கிழமை முடிந்ததால் இறைச்சி மற்றும் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். காசிமேடு மற்றும் கடலூர் துறைமுகங்களில் அலைமோதியது மக்கள் கூட்டம். கெலவரப்பள்ளி அணைக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. ரசாயன கழிவால் 2வது நாளாக நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீர்.
இடுக்கி மாவட்டத்தில் பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். நீலப்பட்டு அணிவித்தது போன்று அழகிய காட்சி, சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. நீலக்குறிஞ்சி மலரை காண விரும்பிய தாகை தோளில் சுமந்து சென்ற மகன்கள். கேரள மாநிலத்தில் நெகிழ்ச்சி. நாகர்கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான அரிவாள் மூக்கான் பறவைகள் கண்கொள்ளா காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.